Hi friends, நான் உங்க இளைய நம்ம இன்னைக்கு கூட்டாஞ்சோறு சேனல்ல தாளிச்சா செய்ய போறோம். இந்த தாளிச்சா வந்து நம்ம எப்படி செய்வோம் அப்படினா மட்டனோட கொழுப்பு மட்டும் போட்டு ஒரு ரெண்டு மூணு காய்கறிகள் போட்டு செய்வோம். இந்த எங்க ஊர் சைடுல இந்த பிரியாணிக்கு இந்த தாளிச்சா ரொம்ப ஃபேமஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். நான் தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பும் சேர்த்து போட்டு நான் தாளிச்சுக்கிறேன். சோம்போட வாசனை வந்து இதில் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் நான் சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு பிரியாணி அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு லைட்டாக வதங்கினாலே போதும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கொழுப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்படி எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கும் போது இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். இப்போ இதோட தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இப்போ இதில் ஒரு நாலு பச்சை மிளகாய் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாய் சேர்த்து கூட சேர்த்துக்கலாம். இது நம்ம பிரியாணிக்கு வந்து போட்டு தான் சாப்பிட போகிறோம். அதனால் இதில் ரொம்ப காரம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால் நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காய்கறியை இதில் சேர்த்துப்போம். நான் வந்து வாழைக்காவும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறி கொஞ்சம் எண்ணெயிலே வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். நம்ம தாளிச்சா செய்கிறதுக்கு இதோடு வந்து பருப்பை வேக வச்சு சேர்க்கணும். நான் ஏற்கனவே பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு அதோட தண்ணியை கொஞ்சம் இதில் சேர்த்து நம்ம காயை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி போட்டு காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். காய் பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணியும் கொதிச்சிருச்சு. காயும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பை சேர்த்துப்போம். இப்போ நம்ம புளி வந்து ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி ஊற வச்சு அதை நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம். நான் மாங்காய் வந்து இதில் கடைசியாக தான் ஆட் பண்ணுறேன். மாங்காவை முன்னாடியே போட்டோம்னா கரைஞ்சிரும். மாங்காவை நம்ம லாஸ்ட்டாக போடும்போது அதோட புளிப்பும் லைட்டாக இறங்கி இந்த தாளிச்சாவுக்கு நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நல்லாவே கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிப்போம். அவ்வளோதாங்க, நம்ம தாளிச்சா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிக்கலாம்.
நம்ம கருவேப்பிலை வந்து உருவி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிரியாணி சாப்பிடும்போது கருவேப்பிலையும் சேர்ந்து நமக்கு வரும். அது வந்து சில பேருக்கு சாப்பாடு சாப்பிடும்போது கருவேப்பிலை வர்றது பிரியாணிக்கு வரும்போது பிடிக்காது. அதனால நான் வந்து கருவேப்பிலையை கொத்தோட போடுறேன். நம்ம அதோட சாறு வந்து இதில் இறங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கருவேப்பிலை கொத்தை எடுத்து தூக்கி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, திருவாரூர் ஸ்பெஷல் தாளிச்சா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட்டாஞ்சோறு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.